வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. எழுத்தாளர், இலக்கியவாதி, நடிகர், அரசியல்வாதி, சிறந்த பேச்சாளர் என்று பன்முகம் கொண்டவரான பழக்கருப்பையா சமீப காலமாக திமுகவில் தீவிரமாக செயல்பட்டு வந்த நிலையில் திமுக கார்ப்பரேட் கட்சியாக மாறிவிட்டது. மக்களை சந்தித்து அரவணைத்து செல்லாமல் தனியார் நிறுவனங்களை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. லக்ஸ் சோப்பை விளம்பரப்படுத்துவதற்கு நடிகைகள் முன்னிறுத்தப்படுவதைப் போல திமுகவையும் அதன் தலைவர் ஸ்டாலினையும் விளம்பரப்படுத்த பிரசாந்த் கிஷோர் போன்ற வட இந்திய கார்ப்பரேட் ஏஜென்ட் கொண்டு வரப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கட்சியில் நான் எப்படி இருக்க முடியும் என கூறி திமுகவில் இருந்து விலகியுள்ளார். கட்சி மாறுவது பழக்கருப்பையாவிற்கு புதிதல்ல. இதுவரை 9 கட்சிகள் மாறியுள்ளார். ஆனாலும் அவரின் இந்த விமர்சனத்தை அரசியல் வல்லுநர்கள் பலரும் ஆமோதிக்கின்றனர். திமுகவிற்கு சாதகமான சூழல் நிலவும் இந்த சமயத்தில் பழக்கருப்பையா போன்ற மக்களிடையே தங்களது பேச்சுக்கள் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீவிர திராவிட சிந்தனையாளர்களை திமுக இழப்பது சரியல்ல என்கின்றனர். யார் இந்த பழக்கருப்பையா? அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். 1943 ஏப்ரல் 2 காரைக்குடியில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் பழக்கருப்பையா. படிப்பில் ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தவர் தமிழ் இலக்கியத்தில் நிபுணத்துவம் பெற்றார். திராவிட கொள்கைகளில் உடன்பாடு இல்லாதவராக இருந்தவர் காமராஜரால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார். இளைஞர் காங்கிரஸில் பல்வேறு பதவிகளை வகித்த பழக்கருப்பையா 1969 இந்திரா காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் என்று காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது காமராஜரின் தலைமையை ஏற்று சிண்டிகேட் காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் ஆட்சியின் போது இல்லாத கள்ளுக்கடைகளை திமுக ஆட்சியில் திறந்தபோது 1971 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்தவர் காமராஜர் மறைவிற்கு பின் ஜனதா கட்சியில் சேர்ந்தார். ஜனதா கட்சி 1982 பிளவுபட்ட போது ஜனதாதள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அக்கட்சியின் சார்பாக காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் தனது உறவினரான கவிஞர் கண்ணதாசனின் பாதிப்பால் சினிமா துறையில் கால்பதிக்க ஆசைப்பட்ட பழக்கருப்பையா சென்னைக்கு வந்தார். தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்தவர் அந்த 1 என்கிற கமல் படம், விஜயகாந்த் படம் என தொடர்ந்து 3 ஹிட் படங்களை கொடுத்தார். பின்னர் இயக்குனர் வசந்தபாலனின் அங்காடி திரு படத்தில் நடிகராக அறிமுகமானவர் சமீபத்தில் சர்க்கார் படத்திலும் நடித்தார். அரசியலை விட்டு சற்றே விலகி சினிமா துறையில் பணியாற்றி கொண்டிருந்தவர் 1988 கருணாநிதி தலைமையில் திமுகவில் இணைந்தார். பின் திமுகவை விட்டு வைகோ விலகி சென்றபோது தீவிர ஈழ ஆதரவாளரான பழக்கருப்பையாவும் திமுகவில் இருந்து விலகி வைகோவின் தலைமையை ஏற்று மதிமுகவில் இணைந்தார். மதிமுகவில் சில வருடங்கள் பணியாற்றியவர் பின்னர் மீண்டும் தனது தாய் கட்சியான காங்கிரஸிலேயே சேர்ந்தார். கடைசி கட்ட ஈழப்போர் நடந்த சமயத்தில் காங்கிரஸை விட்டு விலகியவர் போருக்கு துணை சென்றதாக கூறி திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார். தனியார் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கடுமையாக திமுகவை விமர்சித்து பேசிய பழக்கருப்பையாவின் வீடு அன்று இரவே தாக்கப்பட்டது. அதையடுத்து துக்ளக் ஆசிரியர் சோவின் ஆலோசனையின்படி அதிமுகவில் சேர்ந்தார். அரசியல் வாழ்வில் நேர்மையாளராக அடையாளம் காணப்படும் பழக்கருப்பையா தன் மனதில் பட்டதை கட்சி தலைமையிடம் பட்டென்று பேசுபவர். கட்சியில் ஜனநாயகம் இருக்க வேண்டும், அவரது கருத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று கருதுபவர். பொதுவாக நேர்மையாளர்கள் பலரும் இத்தகைய குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பழக்கருப்பையா அதிமுகவில் இணைந்த பின்னர் 2011 சட்டமன்ற தேர்தலில் சோவின் சிபாரிசால் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அதுவரை தொடர்ந்து திமுகவே ஜெயித்து வந்த துறைமுகம் தொகுதியில் திமுகவின் பேராசிரியர் அன்பழகனை தோற்கடித்து முதல் முறையாக அதிமுக சார்பில் வென்றார் பழக்கருப்பையா. அவருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பதவியோ சபாநாயகர் பதவியோ வழங்கப்படலாம் என்று பேசப்பட்டது. ஆனால் கட்சி தலைமையிடமே எதிர்கருத்து பேசுபவர் என்கிற அவரது இமேஜால் அத்தகைய வாய்ப்புகள் தள்ளி போனது. இருந்தும் அதிமுகவின் மாநில இலக்கிய அணி தலைவர், கொள்கை பரப்பு செயலாளர் என்று உயர் பதவிகள் அளிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் 2016 ஜனவரி 1 நடைபெற்ற துக்ளக் விழாவில் பேசிய பழக்கருப்பையா தான் சார்ந்த அதிமுகவையே விமர்சித்து பேசினார். அரசியலில் தூய்மையாளராக விஷயங்கள் அறிந்தவரான பழக்கருப்பையா அரசியலுக்கே உரிய சில குணங்கள் இல்லாமல் தலைமையை எதிர்கேள்வி கேட்பதாலேயே தாக்குப்பிடிக்க முடியாமல் பல கட்சிகள் தாவிய நிலையில் ஜெயலலிதாவிடமே தனது வேலையை காட்டினால் என்னாகும் என அரசியல் வட்டாரத்தில் தீவிரமாக பேசப்பட்டு வந்த நிலையில் 4 கழித்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்திலிருந்தும் பழக்கருப்பையாவை நீக்குவதாக ஜெயலலிதா அறிவித்தார். இதையடுத்து மறுநாளே தனது எம்எல்ஏ பதவியை தாமாகவே ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அதிமுகவை கடுமையாக தாக்கி பேச துவங்கிய
பழக்கருப்பையாவின் மனைவி தாக்கப்பட்டார். இதையடுத்து கருணாநிதியின் அழைப்பை ஏற்று மீண்டும் திமுகவில் செயல்பட்டு வந்த பழக்கருப்பையா கழகத்தின் நிகழ்கால நிகழ்வுகள், போக்குகள், சிந்தனை பாங்கு, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் கட்சியை நடத்துகிற விதம், அறிவும் நேர்மையும் பின்னுக்கு தள்ளப்பட்டு பலமே எல்லாம் என கருதுகின்ற தன்மை, இவையெல்லாம் என்னிடம் மிகப்பெரிய சலிப்பை உண்டாக்கின. இவற்றோடு பொருந்தி போக முடியாத நிலையில் திமுகவில் இருந்து விலகுவது என முடிவெடுத்தேன் என்று விளக்கம் அளித்துவிட்டு தற்போது திமுகவில் இருந்தும் விலகியுள்ளார். அரசியல் சதிராட்டங்கள், கண்ணதாசன் காலத்தின் வெளிப்பாடு, கருணாநிதி என்ன கடவுளா, மகாபாரதம் மாபெரும் விவாதம் என பல்வேறு நூல்களை எழுதியுள்ள பழக்கருப்பையா இனி தீவிரமாக இலக்கிய மேடைகளில் செயல்படவிருப்பதாக கூறப்படுகிறது.